வேலை பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெல் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மந்தில் நான் பெல்லோட இன்னொரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். பட் வந்து அது பிஇ முடித்தவங்களுக்கு, இது வந்து டிப்ளமோ முடித்தவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் டிப்ளமோ கேட்டதுனால இது நான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 27 செப்டம்பர் 2018. இது எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து 1 இயர் அப்ரெண்டிஸ் பொசிஷனில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த பிரான்ச்சுன்னு பார்த்தோம்னா, பெல் பெங்களூர் பிரான்ச்சில் தான் ட்ரைனிங் உங்களுக்கு. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா, 320 வேக்கன்சிஸ். டிப்ளமோவில் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட எல்லா கேட்டகரியுமே இருக்குது. இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் IEEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங். ஸோ எல்லா கேட்டகரியிலுமே இருக்குது. நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் எந்த இயரில் முடிச்சிருக்கோன்னு மட்டும் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. 2016, 2017, 2018 பாஸ் அவுட்டாக இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 27 இயர்ஸ். ஓபிசி கேட்டகரினா 30, எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 32 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் அப்படின்னா, உங்களுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பெல்லில் ஏற்கனவே இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது 1 இயருக்கு தான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைனிங். நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களேன்னா, நான் வந்து ஒரு PDF கொடுப்பேன். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட PDF வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதோட நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி, இப்போ நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட்லேயோ இல்லை மெயிலையோ அனுப்பிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெட்டர் நீங்கள் போஸ்ட்லேயோ அனுப்புங்க, அது மெயிலும் பண்ணுங்க, ரெண்டுமே ஓகேவாக தான் இருக்கும். என்ன அட்ரஸ்னு பார்த்தோம்னா, DGMHR பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், எலக்ட்ரானிக்ஸ் டிவிஷன், மைசூரு ரோட், பெங்களூர், 56006. ஸோ மெயில் அனுப்புறதா அப்படின்னு இருந்தீங்களேன்னா, என்ன மெயில் ஐடின்னு பார்த்தோம்னா, HR admin EDN@bell.in. இது வந்து லாஸ்ட் டேட் வந்து 31/10/2018 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வந்து சேல்ரி ஸ்டிஃபன் எவனா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பர் மந்த்துக்கு வந்து 4000 இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். அப்ளிகேஷனோட ஃபார்மேட் இது. இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இது கூட உங்களுக்கு தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸோடு அனுப்புங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய யூசர் ஐடி, மெயில் ஐடி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், லாங்குவேஜஸ் நோன், அப்புறம் உங்களுடைய கேட்டகரி, கம்யூனிட்டி என்ன, நீங்கள் எந்த டிசிப்ளினில் என்ன எந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, காலேஜ் என்ன, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, வித் மந்த்தோடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்களுடைய செமஸ்டரோட மார்க்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த மந்தில் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ நான் எல்லாத்தையுமே என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் அவுட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.